தமிழகத்தில் ஜெயலலிதாவோட மரணம், சசிகலா ஓபிஎஸ்க்கு இடையில ஏற்பட்ட சண்டை, தீபாவோட பிரச்சனை, எடப்பாடி தினகரனுக்கு இடையிலான பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கமலஹாசனோட பிரச்சனை இப்ப விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. தமிழகத்துல எல்லா துறைகளிலுமே ஊழல் பெருகிருச்சு அப்படின்னு கமலஹாசன் சொன்ன கருத்து அமைச்சர்களோட மத்தியில பூதாகரமா வெடிச்சிருக்கு. கமலோட இந்த கருத்துக்கு அமைச்சர்கள் அநாகரியமாகவும் ஒருமையிலையும் பதில் கொடுத்தாங்க. இதனால எதிர்கட்சிகளும் சினிமா பிரபலங்களும் பொதுமக்கள்ல பெரும்பாலான நபர்களும் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிச்சு இருக்காங்க. கமல் முதல்ல அரசியலுக்கு வரட்டும், அப்புறமா பேசட்டும் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா கமலஹாசன் அவரோட ட்விட்டர் பேஜ்ல நான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து தமிழகத்துல எந்த பிரச்சனைக்கு கமல் குரல் கொடுத்திருக்காருன்னு அமைச்சர்கள் கேட்க இப்போ திரும்பவும் ஒரு ட்விட்டர் கமல் பதிவிட்டிருக்காரு. அதுல டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னும், அப்படி எடுக்க முடியலன்னா தமிழக அரசு விலகி கொள்ளலாம்னு அந்த ட்வீட்ல குறிப்பிட்டிருக்காரு. பள்ளி படிப்பை முடிக்காததுனால நீட் பத்தி எனக்கு தெரியாதுன்னு, ஆனா டெங்கு என்னோட மக்களுக்கு வந்ததுனால அதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு கமலஹாசன் அந்த ட்வீட்ல பதிவிட்டிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.